ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை சமையல். இன்றைக்கி நம்ம செங்கை சமையல் சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறேன்னா பூரி. பூரி வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்றைக்கி கோதுமை வச்சு பூரி பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். வாங்க நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமாவை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். நான் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொன்னது இதுதான். ஓமம் சேர்த்து நம்ம செய்யும்போது பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க வந்து ஆயில் நிறையா இருக்குது பூரியில் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க டைஜஸ்ட் ஆகலன்னு. பிபி இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற டிஷ்ஷாக கூட இருக்கும் இது. நம்ம ஓமம் சேர்த்து பண்ணும்போது எல்லாருக்குமே சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். கொஞ்சமாக ரவையும் எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் சால்ட்டு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். வாங்க இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். ஓமம், 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 பவுல் மாவுக்கு 1 ஸ்பூன் ரவை இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சுக்கோங்க. நம்ம மாவு இப்போ நல்லா பசைஞ்சாச்சு, நல்லா சப்பாத்தி பூரி போடுற பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஆட், கொஞ்சமாக அது மேலே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இது மேலே ஃபுல்லாக தடவி வச்சிடலாம். மாவு சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஹீட் பண்ணிடலாம் பூரி பொறிச்சு எடுக்கிறதுக்கு. இது மாதிரி அப்படியே விட்டுருங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில், எண்ணெய் காயிட்டோம். நம்ம அதுக்குள்ளே பூரிக்கு அந்த பூரி திரட்டி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க நம்ம பூரிக்கு இப்போ மாவு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போவுமே பூரிக்கு மாவு திரட்டும் போது கொஞ்சம் ஆயில் டிப் பண்ணி தடவுங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு இது பண்ணி தடவும். ஆயில் பண்ணிவிட்டு இது நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம இந்த பூரி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா தெரியும் பூரி சூப்பராக உப்பலாக வந்துச்சு பாருங்கள். இதில் 2 செகண்ட் அதை அப்படியே விடுங்க, நல்லா வேகட்டும். இது இப்போ நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள் நம்ம பூரி எவ்வளோ சூப்பராக அழகாக உப்பெல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம இப்போ செகண்ட் பூரியும் எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் இப்படி அழுத்தி விடுங்க. இப்போ நல்லா உப்பெல்லாம் உப்பி வரும். நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரும். அந்த ப்ரௌன் கலராக வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பூரி ரெடி ஆயிடுச்சு, இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக அவங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு ஒரு மிக்கி மவுஸ் ஷேப்பில் நான் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ எண்ணெயில் போடலாம். நமக்கும் ஒரு ஷேப்பில் ட்ரை பண்ணேன், அது வேறு மாதிரி ஆகிடுச்சி பொறிச்ச உடனே. இது மாதிரி ஷேப்பாக கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம பூரி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் குழந்தைங்களுக்காக செஞ்சதான் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்குது, கொச்சிக்காதீங்க. இது மாதிரி எதாவது நம்ம வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் சன்னா மசாலா, பொட்டேட்டோ கிரேவி இது மாதிரி எதாவது வச்சு, இது மாதிரி டிஷ்ஷஸ்லாம் வச்சு சாப்பிடலாம். என்னோடய டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.